ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا قال الله تعالى في مكة من تنزيل عظيم الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا في موضع اخر يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا قال النبي صلى الله عليه وسلم سباب المسلم فسوق وقتاله كفر اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையும் பற்றி வாழ்ந்த அனைத்து சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இறைவன் விதித்த கட்டளையின் ஒன்றான இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணை என்றென்றும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. கண்ணியத்துக்குரிய நன்மை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை ஒரு கூட்டாக வாழக்கூடிய சமூகமாக படைத்திருக்கிறான். எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்வை தனிப்பட்ட முறையில் யாரோடும் கலந்திருக்காமல் தனியாக சென்று வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிப்பதில்லை. தனி மனித வாழ்விலும் சரி, அவனுடைய அந்த தனி மனித வாழ்விலும் சரி, அவனுடைய சமூக வாழ்விலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இணைப்பை கட்டாயமாக ஏற்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாழ்வை தனியாக அமைத்துக் கொள்ளாமல் அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக வாழ்வோடு, சமூகத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்வை அவர்கள் வாழ வேண்டியது அவருடைய கடமை. சமூகம் செய்யக்கூடிய பாதிப்பும், அதாவது ஒரு சமூகத்தில் சமூகமே மொத்தமாக செய்யக்கூடிய பாதிப்பும், அல்லது தனி மனிதர்கள் சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் செய்யக்கூடிய செயலுடைய பாதிப்பும் ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது நிகழ்வதை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் காண முடிகிறது. சில நபர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை இந்த உலகத்திலிருந்து அவருடைய ஆன்மாவை கைப்பற்றுகிறான். அப்படி கைப்பற்றப்படுகிற போது ரெண்டு விதமான ஆன்மாக்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றுகிறான். ஒரு ஆன்மா முஸ்தரிய, உலகத்திற்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து விடுபட்டு மிக சந்தோஷமான ஒரு சூழலை அனுபவிப்பதற்காக அல்லாஹ்வை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருக்கிறது. உலகத்தில் நிறைய சிரமங்களை, கஷ்டங்களை பட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொண்ட அந்த ஆன்மா, அந்த உயிர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து அல்லாஹ்வை நோக்கி, இன்பத்தை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நோக்கி அந்த ஆன்மா பயணிக்கிறது. இன்னொரு ஆன்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்தரீஹ் பிஹி. இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்றால், உலகத்திற்கு கூடிய கஷ்டங்களை அது பட்டிருந்தாலும், அல்லது உலகத்தில் இன்பத்தை அனுபவித்திருந்தாலும், அந்த ஆன்மாவுடைய இயல்பு என்னவென்றால், அந்த ஆன்மா உலகத்திற்கு கூடிய எல்லாவற்றையும் விட்டு விடைபெற்று செல்கிறது. அது எப்படி உலக கஷ்டங்களை விட்டு விலகி நன்மையை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி ஒரு ஆன்மா போனதோ, இந்த ஆன்மா
உலகத்திற்கு கூடிய எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்து விட்டு அப்பாடா போய் சேர்ந்தாண்டா என்று சொல்லுகிற அளவிற்கு மரங்கள் அந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போனதால் சந்தோஷம் அடைகிறது. மரம் செடி கொடிகள் மனிதர்கள் பறவைகள் மலைகள் உட்பட இந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவருடைய உயிர் பிரிந்ததால் சந்தோஷம் அடையக்கூடிய சூழலும் சில ஆன்மாக்களுக்கு இருக்கிறது என்று சல்லா இஸ்ரவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் இரண்டு விதமான ஆன்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறது. உலகத்திற்குரிய கஷ்டங்களை அனுபவித்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நோக்கி பயணப்படுகிற ஆன்மா. இன்னொன்று உலகத்திற்கு கூடிய கஷ்டங்களை உலகத்தில் வாழ்கிற போது சிலருக்கு அவரோடு வாழ்ந்த சிலருக்கு கொடுத்து இவன் எப்போது இந்த உலகத்தை விட்டு போவான் என்று எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தை விட்டு போன சில ஆன்மாக்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழுகிற போது ஒரு மூமினுடைய ஆன்மாவை ஒரு முஸ்லீமுடைய ஆன்மாவை உலகத்துடைய கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு நீங்கி அல்லாஹ்வுடைய அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நோக்கி பயணப்படக்கூடிய ஆன்மாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும். அந்த ஆன்மாவில் ஒன்றாக நம்முடைய ஆன்மாவும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் இங்கு சொல்ல வரக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை இந்த உலகத்துடைய கஷ்டங்களோடு இணைந்துதான் அதற்கு இசைந்துதான் வாழ்வதற்கான சூழலை அமைத்திருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் கஷ்டம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது என்பதற்காக தனிப்பட்ட முறையில் பிரிந்து சென்று அவருடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான எந்த சூழலையும் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தவில்லை. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அவன் சமூக வாழ்வோடு கலந்து வாழ வேண்டும். அந்த வாழ்வை அல்லாஹு தஆலா ஒரு பரிபூர்ணமான வாழ்வாக மாற்றுவான் என்பது இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய படிப்பினை. இப்போது நாம் இங்கே முக்கியமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தனி மனிதன் சமூகத்துக்குள் பயணிக்கிறான். அந்த தனி மனிதன் செய்யக்கூடிய செயல் அந்த தனி மனிதனுடைய செயல் ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீதும் பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையிலும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது தீமையிலும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. நன்மையில் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துகிறது சொல்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்கு ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயா என்ற ரெண்டை நம்முடைய மார்க்கு நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தொழுவது ஃபர்து ஐன், ஐந்து நேரம் தொழுவது இஸ்லாமிய மார்க்கம் ஃபர்து ஐனாக கட்டாய கடமையாக வைத்திருக்கிறது. ஆனா ஜனாசாவுடைய தொழுகை போன்ற தொழுகையில பொறுத்த வரைக்கும் அது ஃபர்து ஐன் அல்ல, ஃபர்து கிஃபாயா. யாரோ ஒரு நான்கு மனிதர்கள் யாரோ ஒரு பத்து பேர் ஒரு இறந்து போன மூமினுக்கு தொழுகை நடத்தினால் அந்த நன்மை ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு வரும். ஒரு சில பேர் செய்யக்கூடிய நன்மையான காரியம் அந்த நன்மையான காரியம் ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது நன்மையாக மாறுகிறது. இது நன்மைக்கான உதாரணம். அதே போல பாருங்கள், சுல்லாயஸ்வரர் சொல்வார்கள், எந்த சமூகத்தில் உறவுகளை துண்டிக்கிற மனிதன் இருக்கிறான் அந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா மலைகளை தரமாட்டான், மலைகளை அல்லாஹு தஆலா இறக்க மாட்டான். ஒரு தனி மனிதன் தான், சமூகமே அல்ல, தனி மனிதன் செய்யக்கூடிய பாவமும் ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லதாயசர்கள் சொல்கிறார்கள். இப்ப நாம் இதிலிருந்து தெரியக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது சமூகத்தில் ஒட்டுமொத்தமான சமூகத்திலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பின்னால் தனி மனிதன் செய்யக்கூடிய பாவமும் இருக்கிறது, சமூகம் செய்யக்கூடிய பாவமும் இருக்கிறது. நாம் ஒரு சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டியது கட்டாயம். யாரும் பிரிந்து தனியாக வாழ முடியாது. அப்படி வாழுகிற சந்தர்ப்பத்தில் தனி மனிதன் செய்யக்கூடிய நன்மை ஒரு சமூகத்தின் மீது நன்மையாக மாறுகிறது, தனி மனிதன் செய்யக்கூடிய தீமை ஒரு சமூகத்தின் தீமையாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை நாம் பட்டியலிடுகிற போது நிறைய சோதனைகளை அன்றாடம் பார்க்கிறோம். நிறைய சிரமங்கள் நம்மை தேடி ஓடி வருகிறது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக வாழ்வு ரீதியாக, அரசியல் ரீதியாக நாம் பல்வேறு சோதனைகளை கஷ்டங்களை தினந்தோறும் சந்திக்கிறோம். கஷ்டங்களை சந்திக்காத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. உலகத்தில் பிறந்த எல்லோரும் கஷ்டங்களை சுமந்து கஷ்டங்களை அனுபவித்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தீயவர்களுக்குத்தான் கஷ்டங்கள் வரும் என்று இல்லை, நல்லவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சோதனைகளை வழங்குவான். உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்ட மனிதர்கள் யாரென்றால் நபிமார்கள் தான்.
அதற்கு பிறகுதான் மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் உத்தரா சோதனைகளை வழங்கி இருக்கிறான். இப்ப நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லது ஒரு சிறு குற்றங்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் தண்டிக்கலாம், சமூகத்தையும் தண்டிக்கலாம். அதை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். என்ன மாதிரியான பாவங்கள் இந்த தனி மனித சமூக வாழ்வில் ஏற்படுகிற போது அவர்களை நோக்கி பல்வேறு கஷ்டங்கள் வருகிறது. உலக வரலாற்றில் பாருங்க, தனி மனிதர்களையும் அல்லாஹு தனது சமூகத்திற்கு படிப்படியாக விட்டு சென்றிருக்கிறான். என்னுடைய காலுக்கு கீழே நதிகள், நைல் நதி ஓடுகிறது, ஆறு ஓடுகிறது, நான் கட்டளையிட்டால் அந்த நைல் நதி நின்றுவிடும் என்று சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தாலா அதே நதியின் கீழ் அழித்து இன்று வரைக்கும் அல்லாஹு தாலா பாடமாக உலகத்துக்கு வைத்திருக்கிறான். அந்த இருக்கிற பூத உடல் ஃபிரௌனுடைய உடலே இல்லையோ, ஆனால் அப்படி ஒரு உடல் இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அவனை உலகத்தினுடைய அத்தாட்சியாக விட்டு வைப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் தனி மனிதனாக வாழ்ந்த ஹாரூன் என்கிற மனிதன், இங்கே ஒரு இரண்டு ஜும்மாக்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, ஹாரூன் என்ற மிகப்பெரும் பணக்காரன், ஹாரூன் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரன், அவருடைய அழிவை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய உதாரணமாக மாற்றினான். இப்படி உலகத்தில் வாழ்ந்த பல சமூகம், தனி மனிதர்களும் சரி சமூகம் சரி, ஆது கூட்டம், சமூது கூட்டம், நாம் இன்றைக்கு பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியை ஒட்டியிருக்கக்கூடிய லூத்து சமூகம், இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமான சமூகமும் சில நேரங்களில் தவறு செய்திருக்கிறது, சில நேரங்களில் தனி மனிதர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். இதனால் அல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக தண்டித்திருக்கிறார், அழித்திருக்கிறார். நமக்கு நிறைய படிப்பினைகளை உலக வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த சிரமங்களுக்கு காரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். 30வது அத்தியாயத்துடைய 41 மற்றும் 42வது வசனத்தில் சொல்கிறான், உலகத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய தரையிலும் கடலிலும் உங்களை நோக்கி வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான். மனிதன் இந்த உலகத்தில் எதை பாவமாக எதை குற்றமாக இந்த உலகத்தில் செய்கிறான், அவர்களை நோக்கி அல்லாஹு தஆலா கஷ்டங்களை துன்பங்களை தருகிறான் என்றால், ஒரு 6-7 விதமான செய்திகள் இருக்கிறது. அதில் முதலாவது இடம் பெறக்கூடிய தனி மனித வாழ்வில், சமூக வாழ்வில் அவர்களை நோக்கி கஷ்டங்கள் சிரமங்கள் வருவதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், அந்த சிரமத்தை ஒருவேளை தனி மனிதன் உணரலாம், சமூகம் உணரலாம், உணராமலும் போலாம். ஆனால் அந்த சமூகத்திற்கும் தனி மனிதருக்கும் அல்லாஹு தஆலா அழிவை தருவதென்றால் இந்த காரணத்தை வைத்து தருகிறார். வரலாற்று நிறைய இடங்களை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா 32வது அத்தியாயத்தில், 7வது அத்தியாயத்தில், 133வது வசனத்தில் சொல்கிறான், ஃபரசல்லா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு நாம் கொடுத்த பல அழிவுகள் அல்லாஹ் நினைவு கூறான். அது பெரிய வரலாற்றில் அவர்களுக்கு 5 விதமான சோதனைகளை தந்தோம் என்று. அந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், ஃபஸ்தக்பரு வகானு கௌமன் முஜ்ரிமீன், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தேடி வருகிறது என்றால், அந்த தனி மனிதனும் சமூகமும் பெருமை அடிப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த சிரமத்தை தருவான். சில பேரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், யதார்த்தமாக யாரும் உணர்ந்து அதை விளங்கி சொல்வதில்லை. யதார்த்தமாக நம்முடைய வாழ்வில் கலந்துவிட்ட ஒன்று என்னவென்றால் பெருமை. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் சேர்ந்து விட்டால் ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுகிறது. ஒரு சாதாரணமாக ஒரு சைக்கிளில் செல்லக்கூடிய ஒருவருடைய மனநிலை, பைக் வந்ததற்கு பிறகு அவருடைய மனநிலை மாறுகிறது. இன்றைக்கு நாம் இதை அனுபவபூர்வமாக உணர்கிறோம். பைக்கில் செல்லக்கூடிய நபரின் மனநிலை காரில் பயணிக்கிற போது மாறுகிறது. காரில் ஒரு டிரைவரை போட்டு அதற்கென்று அவருக்கான ஊதியத்தை கொடுத்து அதில் பயணம் செய்யக்கூடிய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது.
ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹு தஆலா அவருடைய மனநிலையை மாற்றுகிறான். இந்த மாற்றத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் பெருமையின் உச்சத்தை அடைகிறார்கள். சாதாரணமா நம்ம சில பேர் சொல்றதை கேட்கிறோம், நாலாம் சொல்லாயர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிற செய்தி, நாங்கள்லாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். நாம் என்று பேசிய பலரின் வாழ்வை உலக வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் தான் பாசிசத்தினுடைய மறுவடிவம். இன்னைக்கு பிரபலமா பேசப்படுது பாசிசம் பாசிசம் என்று பேசப்படுது. அந்த பாசிசத்தினுடைய மறுவடிவம் எது வந்தால் நான் நாங்கள் என்ற அந்த முழக்கம் தான். நான் தான் இந்த உலகத்தில் வாழணும், என்னுடைய பேச்சைத்தான் இந்த சமூகம் கேட்கணும், என்னுடைய வார்த்தைகளுக்குத்தான் இந்த சமூகம் கட்டுப்பட வேண்டும், அல்லது தனக்கு எதிராக எந்த குரலும் எழுப்பப்பட்டு விடக் கூடாது என்று அடக்குமுறை செய்கிறார்களே அதற்கு பெயர்தான் பாசிசம். அதனுடைய மறுவடிவம் தான் நான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. சில பேரை பார்க்கிறோம், நான் இதை பெருமைக்காக சொல்லல என்று சொல்லிவிட்டு பெருமையாகவே சொல்லக்கூடிய வார்த்தைகளை உதிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது கூட இறைவனுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எனக்கு இந்த அருளை செய்திருக்கிறான் என்ற வார்த்தைகளுக்கு பின்னால் நாம் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அதுவே பெருமையற்ற வார்த்தைகளாக பார்க்கப்படும். மனிதன் செல்வம் வந்தவுடனே பெருமை அடிக்கிறான், அந்தஸ்து வந்தவுடனே பெருமை, கண்ணியம் வந்தவுடனேயே பெருமை அடிக்கிறான், அவனை நோக்கி செல்வாக்கு வந்தவுடன் பெருமை அடிக்கிறான், அறிவு வந்தவுடன் பெருமை அடிக்கிறான், அவனுக்கென்று ஒரு அழகு உடம்பில் ஒரு அழகு வந்தவுடன் மனிதன் பெருமை அடைகிறான், உடலில் பெரிய ஆரோக்கியம் வந்தால் அடுத்தவரை அடைக்கால முடியும் என்ற ஆற்றல் வந்தால் மனிதன் பெருமை அடைகிறான். இந்த பெருமைகள் தான் தனி மனித சமூகத்தின் அழிவுக்கு காரணம். உலகத்தில் வாழ்ந்த தனி மனிதர்கள் வரலாற்றை எல்லாம் அழிந்து போன தனி மனிதர்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். நம்ருத், ஃபிரௌன், இந்த வரலாற்றில் அபுஜஹல், அபுலஹபு, உத்துபா, ஷைபா போன்ற பலருடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பாடமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். முசைலினி, ஹிட்லர் போன்ற நபர்களின் வாழ்க்கையை நாம் தினந்தோறும் வரலாறாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அபுஜஹல வந்து மதினாவில் இருந்த சிறுவர்கள் கொலை செய்கிறார்கள். ஒரு தனி மனிதனுக்குள் இருந்த பெருமையின் அடையாளம் அது. அபுஜஹலை இரண்டு சிறுவர்கள் கொலை செய்கிறார்கள். ஒருவர் அந்த நிகழ்வுகளை நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம், அதை பற்றியான செய்தியும் நமக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அபுஜஹலை கொலை செய்வதில் முனைப்பு காட்டினார்கள். கடைசியாக அந்த இருவர்கள் கொலை செய்ததற்கு பிறகு அவருடைய உயிர் போல அப்ப மக்காவில் இருந்த ஒரு சிறுவர் அப்துல்லா இப்னு மசூத் என்கிற ஒரு சிறுவர், அவர்தான் கடைசியாக அபுஜஹலுடைய வாழ்க்கையை முடித்து வைக்கிறார். அவர் குத்துகிறும் குலைகிறமா கிடக்கிறான், அவருடைய வாழ்க்கையை அவனை முடிச்சு வைக்கிற வேலையை அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப வாளோட அவருடைய அந்த உயிர் போகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய உடம்புக்கு பக்கத்தில் போய் உடம்பு அவருடைய கழுத்தை தனியாக அறுக்க போகிறார். அப்ப அந்த அபுஜஹல் சொன்னா, நான் இப்ப மரணம் அடைய போறேன், உயிர் போயிடும், ஆனா என்னுடைய கழுத்தை அறுக்கிறீங்கள, அறுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆறு, அதிகமாக ஆறு, என்னுடைய கழுத்தினுடைய பகுதியை அதிகமாக ஆறு, நீளம் குறைவாக அறுத்துறாத, இங்க ஒட்டி அறுத்துறாத, இந்த இடத்துல ஆறு, அப்படி அறுத்தால் வரிசையாக வைக்கிற போது என் தலை மாத்திரம் கொஞ்சம் உயரமா இருக்கும், செத்து போகிற போது கூட அவனுடைய உடம்பை எல்லா மனிதர்களின் உடம்பையும் வரிசையாக அவருடைய கழுத்தை வரிசையா வச்சா என் கழுத்தை வைக்கும் போது யாரு என்று கேட்கணும், கேட்கிற போது இது அபுஜஹல் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்ற அந்த பெருமையின் உச்சம் அவருடைய மனதுக்குள் ஏறியிருந்தது. இன்றைக்கும் சில பேர் ஆசைப்படுகிறார்கள், சில பிக்சரை படத்தை போட்டுட்டு இதை போல மக்கள் அதிகமாக தொழுகிற வாய்ப்பை அல்லாஹ் நம்முடைய ஜனாசாக்களையும் ஏற்படுத்துவானாங்க என்று சில பேர் படத்தை போடுகிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொல்கிறார்கள், சில மனிதர்கள் இறந்து போனதற்கு பிறகும் முகஸ்துதியோடு இறந்து போகிறார்கள். இறந்து போனதுக்கு பிறகு எப்படி முகஸ்துதி வரும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவில் இத்தனை நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இறந்து போகிறார்கள். நிறைய பேர் வந்து கலந்துக்கணும்,
நிறைய பேர் எனக்காக வேண்டி வந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு இவருக்கு இவ்வளவு பேரா என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறந்து போகிறார்கள். இறந்து போயும் முகஸ்துதியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். தனி மனித வாழ்வில் தேடி வரக்கூடிய கஷ்டங்களுக்கு பின்னால் நாமே புரியாத பல உண்மை பல தீமைகள் நமக்குள் பதிந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான தீமை என்னவென்றால் கிபுர் என்ற பெருமை. நான் இந்த தகவலை குரானிய வசனங்களை சொல்லி விளக்குகிற அந்த கால சூழல் இல்லை. இருந்தாலும் அந்த தகவலை வரிசையாக ஒன்றன் மீன் ஒன்றாக அதை படித்து ஒரு சில செய்திகளை மட்டுமே இங்கு சொல்லி காட்டாமல் நினைக்கிறேன். முதலாவது செய்தி, நம்முடைய வாழ்வில் இதை நம்ம தேட ஆரம்பிச்சாவே எதில் நம்ம குறை வைத்திருக்கிறோம் என்பது நமக்கே அல்லாஹ்வுடைய கிருபையில் புரிய ஆரம்பித்துவிடும். முதலாவது செய்தி, நம்முடைய வாழ்வில் தனி மனித சமூக வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பெருமை. அது எல்லா ரூபங்களிலும் இருக்கலாம். பொருளாதாரத்தில், சமூக அந்தஸ்தில், கல்வியில, நாம் பழகக்கூடிய முறைகளில், சில பேர் சொல்லுகிற சலாமில் இது புரிந்திருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் அவர் பதிலுக்கு வாயை திறந்து சலாம் சொல்ல மாட்டார். சலாமே பல வகையில் இருக்கு. சில பேர் சில பேர் சலாம் சொன்னால் சில பேருக்கு அப்படி போனை கட் பண்ணிட்டு வந்து பதில் சலாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு போனை காலை வச்சுக்கிட்டே பதில் சலாம் சொல்லப்படும். சில பேருக்கு அந்த பதில் சலாமை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். சில பேர் சலாம் சொன்னால் தலையை மட்டும் அசைப்பார்கள். கை கொடுக்கிற போதே பல வகை இருக்கிறது. நன்றாக அவரை அழுத்தி கை கொடுத்தல், அவருடைய பாதி கையை கொடுத்தல், அவருடைய விரலை மட்டும் ஏதோ பிச்சை கேட்பதை போல விரலையை மட்டும் கொடுத்தல், இப்படி பல வகை இருக்குது. அந்தஸ்தை பொறுத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அவருடைய மனதில் அவர் விளங்கி வைத்திருக்கிற அடிப்படையிலேயே செயலை செய்கிறார். பெருமை பல ரூபங்களில், அவர் புரியாத அவர் விளங்காத பல ரூபங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி இருக்கிறது, நாம் இதை செய்யாததனால் ஒருவே அல்லாஹு தஆலா நம்முடைய என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் சமூக வாழ்வில் இந்த சிரமங்களை கஷ்டங்களை தரலாம். இரண்டாவது காரணம் என்னவென்றால் தௌபா, பாவ மன்னிப்பு செய்தல். தவறுகளை தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் அந்த தவறுக்கான பாவ மன்னிப்பை எந்த தனி மனிதன் சமூகம் தேடவில்லையோ அந்த தனி மனித சமூக வாழ்வில் அல்லாஹு தஆலா பாதிப்பை ஏற்படுத்துவான். எல்லாவற்றுக்கும் உதாரணம் உண்டு. பெருமையோடு வாழ்ந்த சமூகத்தின் உதாரணங்கள் கண்ணுக்கு முன் உண்டு. தௌபா செய்யாமலேயே மரணமடைந்த, பாவங்களை செய்துவிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்த மனிதனுடைய வரலாறும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. மூன்றாவது, நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய சமூகம், அது தனி மனிதன். அல்லாஹ் அவருக்கு ஒரு அருள் செய்திருப்பான். அவருக்கு அல்லாஹ் உத்தர அந்தஸ்து அல்லது கல்விய பொருளாதாரத்தை வழங்கியிருப்பான். அதை கண்டுகொள்ளாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த மனிதன், இவனுக்கும் இவர் அறியாத புறத்திலிருந்து கஷ்டங்கள் சிரமங்கள் வந்திருக்கிறது, வரும். அதற்கு குரானிய சாட்சியே உண்டாக இருக்கிறது. குரான் அதற்கு சாட்சியாக பல சம்பவங்களை சொல்கிறது. அடுத்ததாக நான்காவது செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு அருளை வழங்கியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட அருளை அப்படி வழங்கப்பட்ட அருளை அவர்கள் மாற்றி பயன்படுத்துது. அல்லாஹ் சொல்கிறான், எட்டாவது அத்தியாயத்துடைய 53வது வசனத்தில் சொல்றான், தாலிக பி அன் அல்லாஹ் லம் யக்கு முகையிரன் நஅமத்தன் அனாமஹா அலா கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம் வ அன் அல்லாஹ் ஸமீஉன் அலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு ஒரு அருளை வழங்கி அந்த அருளை அந்த சமூகம் பயன்படுத்த தவறினால், அதை மாற்றி பயன்படுத்தினால் அந்த சமூகத்திடமிருந்து அல்லாஹு தஆலா அந்த அருளையே எடுத்துக்கொள்வார். நம்ம நீர்நிலைகளை காப்பாற்றாமல் விடுவதை போல, மரம் செடி கொடிகளை நாம் வளர்க்காமல் விடுவதை போல, அல்லாஹு தஆலா அதை ஒரு அருளா தந்திருக்கிறான். அந்த அருளை அழிச்சிட்டு போறமே, அதுபோல இன்றைக்கு நேற்றைய தினத்திலிருந்து ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின்படி 377 என்கிற விதியின்படி தனி மனித சுதந்திரம் என்ற அடிப்படையில் இயற்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ் விதித்த விதிக்கு மாற்றமாக, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சுய பாலியல உணர்வு வைத்துக் கொள்ளலாம், உறவு வைத்துக் கொள்ளலாம், சுய பாலின உறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த சட்டம், அதற்கான அனுமதி இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரும் அவலம், கேவலம்.
இதை இந்த சமூகமும் முஸ்லீம் சமூகமும் வேடிக்கை பார்க்கிறது. தலாக்குக்காக கிளண்டு எழுந்த சமூகம், பொது சிவில் சட்டத்திற்காக கிளண்டு எழுந்த, பிரச்சனை செய்த, போராட்டங்களில் இறங்கிய, ஆர்ப்பாட்டங்கள், கண்டன கூட்டங்கள் நடத்திய சமூகம், அல்லாஹ் ஒரு அழிவாக மிகப்பெரிய ஒரு கேவலமாக சொல்லி காட்டக்கூடிய இந்த சமூக சீரழிவுக்கு எதிராக கிளம்புகிற அந்த சூழலை இதுவரைக்கும் அவர்கள் ஏற்படுத்தல. இதுவரைக்கும் எந்த கண்டன குரலும் பெரிய அளவிற்கு வெளி உலகத்துக்கு வரல. இன்றைக்கு செய்தித்தாள கூட ஆர்எஸ்எஸ் கூட அவர்களுடைய ஒரு பகுதியாக ஆதரிப்பதை போல ஆதரிச்சு, ஆனாலும் எங்களுடைய விதியை நாங்கள் மாற்றுவதில்லை என்ற அடிப்படையில் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு கண்டனமே இல்லை, அது வேற பிரச்சனை. ஆனாலும் அந்த கண்டனமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில், செய்தித்தாள்கள் பேசப்படுகிறது, ஆர்எஸ்எஸ் இந்த சட்டத்திற்கு எதிராக, தீர்ப்புக்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்று. கண்டனம் தெரிவிக்க வேண்டிய முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் சமூக அமைப்புகள் அதை வேடிக்கை பார்க்கிறது. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சூழல். ஒரு ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் தகாத உறவு கொள்ளலாம், சுய பாலின உறவு கொள்ளலாம் என்ற அந்த சட்ட திருத்தம், அதற்கான அனுமதி, அவர்களை நாம் தண்டிக்க கூடாது, அவர்களை குற்றவாளியாக நாம் பார்க்க கூடாது, இதுவரைக்கும் அவர்களை குற்றவாளியாக பார்த்திருந்தால் அவர்களிடத்தில் வரலாறு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் யாராவது தப்பா பார்த்திருந்தா வரலாறு மன்னிப்பு கேட்க வேண்டும். வரலாற்று கேவலம், அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பு வரலாற்று மிகப்பெரிய ஒரு அவமானமான அது வார்த்தை அது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டும் இதுவரைக்கும் இந்த சமூகம் எதை பத்தியும் பேசாம நமக்கு என்ன வந்தது என்று கடந்து செல்கிறோம். எதுக்குள்ளமோ கண்டன கூட்டம் நடத்துறோம், கருத்தரங்கு நடத்துறோம், அதை பற்றி பேசுகிறோம், அல்லது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்ல மதுரை போன்ற நகரங்கள்லாம் ஸ்தம்பிக்க வைக்கப்படுகிறது. ஒழுக்க சீரழிவுக்கு, ஒழுக்க சீர்கேட்டுக்கு எதிராக கிளண்டு எழக்கூடிய சமூகமாக சமூகம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை செய்த ஒரு சமூகத்தை குர்ஆனில் சொல்கிறார். அவங்க தனி மனிதர்கள் மட்டும் செய்யல, ஒரு சில பேர் மட்டும் நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த சமூகம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தகவலை ஒட்டிய செய்தான் இது. ஒரு சமூகமே இந்த தவறை செய்தது, தனி மனிதர் செய்த அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா சமூகத்துக்கும் பொதுமையா மாற்றுவான். இப்ப நம்ம இந்த பாவத்தை நமக்கு என்ன வந்தது, எவனோ ஒருத்த என்னமோ செஞ்சுட்டு போறான் என்று விடுகிறோம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க, ஒரு பெரிய குரூப் இந்த மாதிரியான செய்கைகளுக்கு அழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இங்க நம்ம மதிச்சியத்துக்கு பின்னாடி இந்த ரோடுகளில் பாருங்க, எத்தனை இது மாதிரியான தீமைகளை, பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார், நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அவலத்தை, இந்த அசிங்கத்தை ஒருத்தர் இதெல்லாம் போய் ஜும்மால சொல்லணுமா என்று யார் நினைக்க கூடாது. இதை சொல்ல வேண்டிய செய்தி, ஏனென்றால் இந்த சமூகத்தில் இதை நாம் எதிர்க்காமல், இதை அவமானமாக கருதலண்டா, இன்னைக்கு மதுவை பார்ப்பதை போல ஒரு பார்வை வந்துடும். மதுவை இன்னைக்கு எப்படி பார்க்கறான், தண்ணி அடிக்கிறது எப்படி பார்க்கறான்னா, தண்ணி அடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா சும்மா சொல்லாதீங்க, யாருக்கு தெரியாம இருப்பீங்களான்னு கேட்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மது அருந்தாதவர்கள், தண்ணி அடிக்காதவர்கள் இந்த சமூகத்தில் மிக குறைவு, ஆக குறைவு. ஏனென்றால் இந்த சமூகம் அந்த தீமையை பொதுமையாக்கிருச்சு. அல்லாஹ் விதித்த அந்த அருளுக்கு நேரடியான மாற்றமான செயல், லூத் என்கிற சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், அந்த சமூகத்தில் இருந்த தீமை என்னவென்றால், அவர்கள் இதே போல தன்பாலின உறவை கொண்டிருந்தார்கள். ஹோமோசெக்ஸ் என்கிற ஓரினை சேர்க்கை ஈடுபட்டு அதை அப்படியே அழகா மாத்தி வேற வார்த்தையில சுய பாலின உறவு, தன் பாலின உறவுண்டா, அது புரியாத மாதிரியான ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஓரினை சேர்க்கை, ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் என்கிற இந்த சொற்றொடர், இந்த வார்த்தை சமூகத்தில் கேவலமா பார்க்கப்பட்ட உடனே வார்த்தையை மாத்தினான். இப்ப இதை செயலை மாத்துறதை விட்டுட்டு இது தவறா பார்க்கப்பட்டவுடன் வார்த்தை மாற்றப்பட்டு விட்டது. இந்த வார்த்தையை கூட அழகா பயன்படுத்துங்க என்ற அடிப்படையில் இதை சொல்லுகிறார்கள். இந்த அந்த சமூகம் செஞ்சது இதே தீமைய. ரெண்டு வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த சமூகத்துடைய உச்சபட்சமான கேவலம், அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறுவதற்கான காரணம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுபசெய்தியை சொல்லிவிட்டு
உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்ற தகவலை சொல்லிவிட்டு சாரா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக் என்கிற மகன் பிறக்க போகிறார் என்ற தகவலை சொல்லிவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ரெண்டு ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்திற்கு வந்தார்கள். வந்த வானவர்கள் மனித ரூபத்தில் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போனவங்களும் மனித ரூபத்தில் தான் போனாங்க. அவரை வந்த விருந்தாளிகளை அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்கிறான், வந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக ஒரு காளை கன்று அறுத்து அவர்களுக்கு உணவாக தருகிறார். வானவர்கள் முழிக்கிறாங்க, வானவர்கள் அப்படியே சாப்பிடாம ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்க, காளை கன்று தான், இது சாப்பிட பொழுதுதான், சாப்பிடல என்று அவர் விருந்தினரை உபசரிக்கிறார். அவங்க அந்த இருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு இவர் வானவர் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு மனித தோற்றத்தில் வந்தாங்க. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு சுபச்சீதி சொல்ல வந்திருக்கேன். என்ன சுபச்சீதி? உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அப்ப இப்ராஹிம் சொன்னாங்க, என் மனைவி அஜூஸ் அவள் வந்து குழந்தை பெற முடியாத தன்மை உள்ளவள், குழந்தையில அவளால் பெற முடியாது, பெண்மை பெண் அதாவது குழந்தை பெறக்கூடிய நேரத்தை அவள் கடந்து விட்டாள். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சுபச்சீதி சொல்ல சொன்னான் சொல்லிட்டு அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு வந்தவுடன் அங்கு வந்த இந்த அழகான இந்த வானவர்களை மனித ரூபத்தில் வந்த வானவர்களை நோக்கி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, இப்படி ரெண்டு பேர் உங்களுக்கு இறை வந்திருக்கிறார்கள் என்ற செய்திய சமூகத்தில் போய் பரப்புகிறார். அல்லாஹ் அந்த பெண்ணை சொல்றான், சமூகத்தீமையை பரப்பினால அந்த பெண்ணை அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் காஃபிர்களுக்கு உதாரணம் யார் என்றால் ரெண்டு பெண்கள் தான், ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, இன்னொன்று லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்னன்னா கணவனுடைய ரகசியத்தை பூரா எடுத்துட்டு போய் வெளியே சொன்னவங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி செஞ்ச செயல், கணவன் இருந்த ரகசியம் எல்லாம் எடுத்துட்டு போய் வெளி உலக, அவருடைய பலவீனம் பழம் எல்லாம் தெரியுமே, அதை கொண்டு போய் வெளி உலகத்துக்கு சொல்லி இவர் என்ன வேணாலும் கேள்வி பேசுங்க என்று சொல்லி கொடுத்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்னன்னா இந்த தீமையை சமூகத்தில் போய் பரப்பியவள். இப்படி உங்களுக்கு ரெண்டு பேரும் இறை வந்திருக்கிறாங்க, தேடி வாங்க என்று சொன்னவுடன் அந்த ஆண்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு முன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த ரெண்டு வானவர்களை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். புரியும் என்று நினைக்கிறேன். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ஹலாலான முறையில் என்னுடைய மகள்களை திருமணம் முடித்து தருகிறேன், இறைவன் விதித்திருக்கிற அந்த விதியின் நியதியின் கீழ் என் மகள்களை திருமணம் முடித்து தருகிறேன், நீங்க அவர்களை திருமணம் முடிச்சு நல்லபடியா வாழுங்க என்று சொன்னார். அப்போது அவர்கள், எங்களுக்கு அதையெல்லாம் விருப்பம் இல்லை, எங்களுக்கு அந்த ரெண்டு பேரையும் அனுப்புங்க என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இவர்களின் செயலை தண்டித்தான், கடுமையாக தண்டித்தான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து கல்மழையை பொழிந்தால் ஒவ்வொரு கல்லிலும், தஃப்ஸீர்களை நாம் படிக்கிறோம், ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொருத்தருடைய தலையில் விழுகிற போது அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. கல்மழை அல்லாஹு தஆலா சமூகத்தின் மீதே பொழிந்தான், ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கல் விழுந்தது, அந்த கல்லில் அவர் அவரின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்னு கஸீர் என்கிற தஃப்ஸீர் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற தகவல் இது. அவர்கள் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவித்தார்கள். இன்றைக்கு அவருடைய சாட்சி உலகத்தில் ஜோர்டானுக்கு பக்கத்தில் சாக்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை சுற்றிலும்தான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வாழ்ந்த பகுதி. அப்படி ஒரு பாவத்தை சமூகத்தில் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியோடு அரங்கேற்றுகிறார்கள். இந்த முஸ்லீம் சமூகம் அதை காதுகளை பொத்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறது. ஏனென்றால் என் கதவை அது தட்டாது என்ற எண்ணத்தோடு இருக்கும். நாளைக்கு என்னங்க உங்க பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கலையா என்று கேட்டால் அவர் மாப்பிள்ளை பார்த்துட்டாரு என்று சொல்லுகிற நிலைமைக்கு கூட அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தள்ளி விடுவார்கள். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்ற கேவலத்தை சமூகத்தில், அசிங்கத்தை இந்த சமூகத்தில் பரவிவிடக்கூடாது. முஸ்லீம் சமூகம் அதற்கெதிராக பேசுகிற, அதற்கு எதிராக கூட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இந்த அருள் அல்லாஹ் வழங்கிய ஆண் பெண் என்கிற அந்த நியதிக்கு மாற்றமான ஒரு நடந்தால் சமூகத்தில் அழிவுகள் தேடி வரும். தனி மனிதனையும் வரும், சமூகத்திலையும் வரும். தனி மனிதனில் நிறைய நோய் நொடிகள்,
சமூக வாழ்வில் இதை போன்ற அழிவுகள் தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை தற்காத்து, அதிலிருந்து நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவின் முதலாவது முடித்துக் கொள்கிறேன். அக்கூறு கவுலி ஹதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும், இன்னஹு கான தவாபு ரஹீம். இன் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கணிதத்துக்குரிய இன்னமை இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரிகளே, தனி மனித சமூக வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கான தண்டனைகளாக, குற்றங்களாக எப்படி மாறுகிறது என்பதை பற்றியான ஒரு சில தகவல்களை சொன்னோம். முதலாவது, நாம் செய்யக்கூடிய நம்மை அறியாமலே நாம் நடித்திருக்கக்கூடிய பண்பு என்னவென்றால் கிபிர் என்று சொல்லக்கூடிய பெருமை. இரண்டாவது, நாம் தவறு செய்துவிட்டு அதை உணராமல் தௌபா செய்யாமல் இருக்கக்கூடிய பண்பு. மூன்றாவது, இறைவன் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் கடந்து போகக்கூடிய பண்பு. நான்காவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அருளை நமக்கு வழங்கியிருப்பான், அந்த அருளை மாற்றி பயன்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்தல். நான்கு, இந்த ஐந்தாவது, இந்த சமூகத்தில் சக படைப்புகளை மதித்து நடக்கக்கூடிய பண்புகளை வளர்த்துக் கொள்ளணும். அதை நாம மதிக்கலண்டா அல்லாஹ் தஆலா அழிவுகளை தருவான். மரம் செடி கொடிகளை அல்லது காக்கை குருவிகளை அல்லது மற்ற விலங்கினத்தை மதிக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அழிவை தருவான். ஆறாவது, தீமைகளை கண்டும் மௌனமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் அல்லாஹ் ரப்பல் அழிவை தந்திருக்கிறான், அழிவை தருவான். ஏழாவது, நலிவுற்ற ஏழை மனிதர்களை, பாதிக்கப்பட்ட மனிதர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம், அல்லாஹுடைய தண்டனை இறங்கியிருக்கிறது. சமூகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மனிதர்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஒரு தினார் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க, அரை தினார் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க, கா தீனாரை கேட்பார்கள். நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சுக்கிறாங்க, அதை விட கம்மியாக வந்து கேட்பார்கள், அவர்கள் தர மறுப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சொர்க்கத்தை கேட்பாங்க, அல்லாஹ் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம பார்வையில் அவங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள். ஒரு தீனாரையும் பத்து ரூபாயும் ஐந்து ரூபாயும் ரெண்டு ரூபாயும் ஒரு ரூபாய் கேட்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள். அவங்களுக்கு இந்த உலகம் தரம் இருக்கும், ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கேட்டாலே, அவர்கள் கேட்டாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து விடுவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நலிந்தவர்கள் இந்த சமூகம் கண்டுகொள்ளனு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த தண்டனை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான், வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போலத்தான் இன்னைக்கு சமீபத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இன்னும் முழுமையடையாத ஒரு நிவாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது கேரளா. நம்ம இது மூன்றாவது நினைவாக, மூன்றாவது செய்தியாக நினைவூட்டுகிறோம், மூன்றாவது நிகழ்வாக நினைவூட்டுகிறோம். ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் அதை பற்றி செய்தியை சொல்லியிருக்கிறோம், அது பெருநாளில் இதற்காண்டு தனியாக வசூல் எடுக்கப்பட்டது. இப்பையும் இந்த ஜும்மாவிலும் வெளியில் நம்முடைய சகோதரர்கள் கேரளாவுடைய நிவாரணத்துக்காக வசூல் செய்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சிறுவன், உகது போர்க்களத்தில் போர்க்களம் முடிந்து எல்லாம் வந்துட்டாங்க, அங்கங்கே எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டாச்சு. இப்போ இந்த போர்க்களத்தில் அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், பிஷ்ரு இப்னு அக்ரபா என்கிற சிறு வயது சகாபி, அவர் நின்று தேம்பி தேம்பி அழுகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அடக்கிட்டு போயிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அந்த பகுதிக்கு வருகிற போது அவர் அந்த இடத்தில் நின்று தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் மேல் கை வைக்கிறார்கள், அப்படியே அந்த முதுகிலிருந்து கை மேலே ஏறுது, தலைக்கு போய் தலை அப்படியே தடவுறாங்க. ஏன் அழுகிறார், எதுக்காக கண்ணீர் வடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்பா அவர் சொல்றா, அவர் சொல்றாரு, இந்த சகாபி சொல்றாரு, என்னுடைய தந்தை இந்த போர்க்களத்தில் இறந்து போயிட்டாரு, தாயும் இறந்து போயிட்டாங்க, சகோதரன் இறந்து போயிட்டாரு, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, அதனால அழுகிறேன் என்று சொன்னார். சொல்லாயிரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. சொல்லாயிரம் சொல்றாங்க, பிஷரே என்னோடு வா, நான் உனக்கு அப்பாவாக இருப்பது உனக்கு போதுமானதா இல்லையா, என்னுடைய மனைவி ஆயிஷா உனக்கு தாயாக இருப்பது உனக்கு போதுமானதாக இல்லையா, என்னுடைய மகள் ஃபாத்திமா உனக்கு சகோதரியாக இருப்பது போதுமானதாக இல்லையா, என்னுடைய மருமகன் அலி உனக்கு மச்சானாக இருப்பது மாமாவாக இருப்பது உனக்கு போதுமானதாக இல்லையா, என்னோடு வா என்று சொல்லாயிச்சு அவர்கள் அவரை தன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டு மதினாவுக்குள் வந்ததாக நாம் செய்தியை கேள்விப்படுகிறோம். இந்த செய்தி கேரளாவில் இருக்கக்கூடிய நாம் பல தகவல் நமக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கு, தகவலே வரல. ஒரு சில பேர் சொல்கிறார்கள், இரவு நேரத்தில் எங்கிட்ட வந்து அந்த படகு வந்தது, எங்களை ஏற்றி அனுப்ப சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைய ஒரு பக்கத்தை அனுப்பிவிட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல.
மனைவியை ஏற்றி அனுப்பிவிட்ட அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, தாய் தந்தை ஏற்றி அனுப்பிவிட்டு எங்க இருக்காங்க தெரியல. நாலு பேர் நாங்க ஏதோ ஒரே கேம்ப்ல போய் விடுவாங்கன்னு நினைச்சோம், இப்ப பார்த்தா நாலு பேர் நாலு திசையில இருக்கும், எங்க இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் கண்டுபிடிச்சு ஒன்று சேர்றதுக்குள்ள போது போது ஆயிரம், ஒருவேளை இருந்தால் ஒன்று சேரலாம், இல்லை என்றால் சகித்துத்தான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஏற்றுத்தான் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜமாத்தில் ஏற்கனவே நம்ம பெருநாளில் வசூல் பண்ண அந்த வசூல் செய்யப்பட்ட பணத்தின் மூலமாக ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு சில பொருட்களை வரையறுத்து சொல்லும் போது நமக்கு சங்கடமா இருக்கு. சில வீடுகள் நம்ம வீடுகளில் வந்து பிள்ளைங்க சாப்பிட மறந்து தட்டை தூக்கி போறாங்க பாருங்க, அப்பெல்லாம் இந்த நினைவு நம்முடைய நினைவுகளை தட்ட வேண்டும். அவங்களுக்கு நம்ம வாங்கியிருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு படி அரிசி வைக்கிற மாதிரி ஒரு சட்டி, இது அவங்க கேட்கிறாங்க, நம்மளா வாங்கல, அவங்க கேட்கிற பொருள் சொல்றேன். ஒரு படி அரிசி வேற மாதிரி ஒரு சட்டி, குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம், அது ரெண்டுக்கும் மூடி, ஒரு கரண்டி, ரெண்டு டம்ளர், ஒரு செம்பு, ஒரு ரெண்டு தட்டு சாப்பிடுற ரெண்டு தட்டு, ஒரு பாய், ஒரு போர்வை, இதெல்லாம் பார்த்தா ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துக்கு. இது உண்மையிலேயே நமக்கு இது ஒரு பெரிய தொகையாக பெரிய காரியம் இல்லை. நம்ம வசூல் பண்ண பணத்தை வச்சு ஒரு 100, 100, 120 செட்டு வேணா வாங்கலாம், அவ்வளவு நம்முடைய வசூல் பண்ண பணம். ஆனா இந்த பொருளை இது ஒரு சாதாரண ஒரு மூளைக்கு கூட பத்தாது, ஏனென்றால் அவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகம் அடைந்திருக்கிறது. நம்ம வீடுகளில் பாத்திரத்தை கழுவி தூக்கி போறோம் பாருங்க, கோபத்தில் தூக்கி எறியிறோம் பாருங்க, இந்த பாத்திரம் தான் இல்லாம அந்த சமூகம் தெருவில் நிற்கும். உண்மையிலேயே அந்த சகாபியினுடைய கண்ணீரை துடைத்ததைப் போல அங்கு இருக்கக்கூடிய ஏழை சிறுவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நாம் அதிக அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருளாதார உதவியை செய்தாலும் சரி, அது பொருட்களாக அவங்க கேட்கறது மளிகை ஜாமான், மளிகை ஜாமான் தாங்க, அரிசி தாங்க, ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கான பொருட்களை தாருங்கள், சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் தாங்க. அவங்க வசதியான வாழ்வை கேட்கிற சூழ்நிலை இல்லை, அவனே அதை தயார்படுத்திக்கணும். அல்லாஹ்வுடைய அட்டப்படி அவர்களே தயார்படுத்திக் கொள்வார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வார். ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணமே இதுதான். இப்ப நம்ம இந்த ஜும்மாவில் அதற்கான வெளியில சகோதரர்கள் துண்டு பிடிச்சு நிற்பாங்க. இரண்டாவது நம்முடைய ஜமாத்துடைய மனிதநேய குழுவின் சார்பாக வரக்கூடிய சனிக்கிழமை நாளைய தினம் இஷா தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளியிலிருந்து ஒரு வாகனம் ஒன்று கிளம்ப இருக்கிறது. அவங்களுடைய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தயவு செஞ்சு பழைய துணியை கொடுத்துடாதீங்க, பழைய பொருளை யாருக்காவது தானமாக கொடுக்கறதா இருந்தால் பழைய துணியை தான் நம்ம உடனே எடுத்து கொடுப்போம். பழைய துணி அல்ல, அவர்களுக்கு போதுமான பொருட்களாக இருந்தால், மளிகை ஜாமானாக இருந்தால், வீட்டு பொருட்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி கொடுங்கள். நம்முடைய சகோதரர் அந்த பொருள் எடுத்துக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி சந்தித்து தர இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான அருளை செய்ய போதுமானவனாக இருக்கிறான். இறைவா எங்களை வாழுகிற போது உண்மை முஸ்லீமாக வாழச்சை, மரணிக்கிற போது உண்மை முஸ்லீமாக மரணிக்கச்சை, நாளை மறுமைகளை எழுப்புகிற போது முஸ்லீமான மூமினான ஆண்மின் கூட்டத்தாரோடு எங்கள் அனைவரும் எழுப்புவாயாக. அக்கோலு கவுலி ஹாதா, அஸ்தோஃபிருல்லாஹி வலக்கும், இன்னஹு கான தவாபுர் ரஹீம்.